ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பூ சமையல். இன்னைக்கு நம்ம புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அஞ்சு காஞ்ச மிளகாய், ஒரு இன்ச் இஞ்சி, ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா, ஒரு பவுல் ஃபுல்லாக கொத்தமல்லி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு காஞ்சோன்னே நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்கிறோம். நல்லா உளுத்தம்பருப்பு வறுத்தப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ் நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே காஞ்ச மிளகாய், தக்காளி, அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக ஆகணும். தக்காளிலாம் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து புதினா சேர்த்துக்கிறேன். புதினா கொஞ்சம் வதங்கினோடனே அதுலேயே நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னி நல்லா காரமாக இருக்கும். நம்ம இப்படியும் அரைச்சிக்கலாம். நான் ஆனால் பசங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் அரை கப் தேங்காய் சேர்த்து நான் இது கூட அரைக்க போகிறேன். இப்போ நல்லா இதை வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, பசங்க சாப்பிட்றதுக்காக நான் அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேன். அரை கப் தேங்காயையும் இதில் போட்டு சேர்த்து அரைச்சி நம்ம இதை வந்து ரைஸ்க்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.